என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ மொத மொதல் நீங்கள் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாமா? எக் ரைஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்கன்னா நீங்கள் முட்டையோட அளவை கூட்டிக்கிடலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற பொடியோட அளவை நீங்கள் கூட்டிக்கிடலாம். இந்த பாருங்கள், உப்பு தேவைக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, ஜீரகம், வத்தத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் போட்டதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் வத்தத்தூளை கம்மி பண்ணிக்கிடலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸு, இது டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கார்னிஷுக்கு மல்லியல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யும்போது சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இருந்தாலும் தேங்காயே ஊற்றிக்கங்க. இப்போ பாருங்கள் என்ன காஞ்சது, இதில் கொஞ்சம் ஜீரகத்தை போடுறோம். ஜீரகம் கொஞ்சம் போட்டு ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இதை வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தக்காளி பழம், இந்த வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டோன்னே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இந்த பாருங்க உப்பு போடுறேன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போட்டோம். போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் போடுங்க. தக்காளி பழம் போட்டு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் தக்காளி பழம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிடலாம். நான் வந்து கார்னிஷ்க்காக தான் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு தக்காளி பழம் நல்லா ஜூஸியாக கிடச்சிட்டு பாருங்கள். தண்ணியை கறந்து கொண்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் இது பண்ணிடாதீங்க. இதில் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்குறோம் அப்படின்னா, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம், எல்லாம் உப்புலாம் போட்டு முட்டையும் உடச்சி ஊற்றி இங்கே பாருங்கள் அப்படி உப்புமா கணக்காக வரும். இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக முட்டை பொரிச்சிருப்போம்ல, அப்போது இந்த இது உப்புமா மாதிரி வந்த உடனே இதில் இந்த எடுத்து வச்ச பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வத்தத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அடுப்பை வந்து தீயை குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா அப்படி லைட்டாக கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். தீயை குறைச்சிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிருக்கிறேன், சோயா சாஸு. உப்பு நான் முதலால் கொஞ்சம் போட்டிருக்கனால சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டேன்னா பாருங்கள், இப்போது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிற சாதம் போட்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு அரை கப் சாதத்துக்கு 3 முட்டை போட்டிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முட்டை அளவையும் கூட்டிக்கோங்க, சாதத்தோட அளவையும் கூட்டிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள், சூடான சுவையான எக் ரைஸ் ரெடி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.